ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்ருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா, ஈஷா யோகா சென்டர் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறோம். ஸோ நம்ம கோயம்புத்தூர் போன உடனே நம்ம பண்ண ஃபஸ்ட்டு வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அது சாப்பிட்றது தாங்க. காந்திபுரம் பஸ்ஸுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து பூரி, தோசை, அதுக்கப்புறம் வந்துட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு முதல்ல வந்து நம்ம எனர்ஜியை வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி நாளையே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி வந்து நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆனோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கோயம்பேட்டிலேருந்து வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸே வந்துட்டு கோயம்புத்தூருக்கு அவைலபிளாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஸ்லீப்பர் பஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நைட்டு 10:00 ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் ஒரு 8:00 போல் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஈஷா யோகா சென்டருக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாமளும் அதில் ஏறி 40 rupees தாங்க டிக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஈஷா யோகா நோக்கி பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈஷா யோகா மட்டும் இல்லைங்க, ஈஷா யோகா போகிற வழி எல்லாமே வந்து அந்த இயற்கை எழுச்சி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த வெள்ளையங்கிரி மலையில் தான் வந்து அந்த எல்லா இடத்தையும் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பூட்டும் வகையில் இருக்கும். போகிற வழியில் வந்து நீங்கள் நிறைய வாழைத்தோப்பு, அதுக்கப்புறம் தென்னந்தோப்பு இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ரொம்ப வந்து கண்ணு குளிர்ச்சியாக க்ரீனரியாக இருக்குங்க பார்க்கறதுக்கே. பஸ்ஸில் ஏறி ஒரு ஜன்னல் சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டு அப்படியே இந்த இயற்கை எழில பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஈஷா யோகா சென்டர் வந்துருச்சு. அங்கே பாருங்கள், சிவன் தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நாம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அங்கே கிட்ட சென்டர் கிட்டே வந்து நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம போயிடலாம். அங்கே ஆதியோகி சிலைக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தியானலிங்கம், பெண்கள் குளிக்கும் இடம், ஆண்கள் குளிக்கும் இடம் சொல்லிட்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே வந்து தியானம் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நாம் வந்து நம்மளோட பேகு, செல்ஃபோன்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணிட்டு தான் வந்து அங்கே தியானலிங்கத்தை பார்க்க போக முடியும். ஸோ நாம் வந்து செல்ஃபோன்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அங்கே கடைசியாக தான் போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆதியோகி சிலையை பார்க்க தான் போயிருந்தோம். போகணுன்னா வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் கால் வலிக்குது, நடக்க முடியலன்னா இனிமேல் புல்லட் கார்ட் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு காசு கொடுக்கணும், காசு கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் நிறைய ஸ்டால்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது சாப்பிட்றதுக்கு. ஸோ போகிற வழியெலாம் ரொம்பவே அழகழகான விஷயங்கள் வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா இந்த நர்சரி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சேஃப் சாயில் அப்படின்ற ஒரு மோட்டிவ் வந்து இவங்க வந்து எங்கே பார்த்தாலும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சாயில்லாம் வந்து வறண்டு அழிந்து வர மாதிரி வந்துட்டு அதெல்லாம் வந்து நம்ம காக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நடவு செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா வாழை, அதுக்கப்புறம் வெண்டை, அந்த மாதிரி வந்து அந்த பாக்கு மரங்கள் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பாக்கு மரங்கள் நட்டுருப்பாங்க போல் இந்த ஈஷா யோகா சென்டர் சுற்றி. அந்த இயற்கை எழிலெல்லாம் அவ்வளோ அழகாக கொஞ்சிட்ருக்கு. அந்த வானமும் அந்த மலையும் அந்த மேகமும் அப்படி ஒன்றோட ஒன்று கொஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டை செடிகள் ஃபுல்லாகவே வெண்டை காய்ச்சி தொங்கி குலுங்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோ வெண்டைக்காய்கள் இருந்துச்சு. வெண்டைக்காய் செடி பாருங்கள், எவ்வளோ பூ பூத்து செடிக்கு செடி எவ்வளோ வெண்டை காய்ச்சிருக்குன்னு மட்டும் பாருங்களேன். அங்கே பார்த்தீங்களா மக்கள் எப்படி அடிச்சு தம்சம் பண்ணிட்டு போறாங்க நம்ம உள்ளூர் பஸ். சரி வாங்கங்க, இங்கே நின்று ரொம்ப நேரம் நமக்கு நின்றுட்டே இருந்துருவோம், நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி மூவ் பண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து கொஞ்சம் கிட்ட ஆதியோகி சிலை கிட்ட போனதுக்கப்புறம் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பானிபூரி ஸ்டால்ஸு, இளநீர், அதுக்கப்புறம் மாங்காய், அந்த மாதிரி சும்மா நார்மல் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு கேன்டீன் பார்த்தீங்கன்னா நான் ஆப்போசிட்டில் ஒரு மண்டபம் காமிச்சிருந்தேன் இல்லையா, அங்கே தான் தியானலிங்கம் இருக்குதுன்னு சொல்லி அங்கே வந்து உங்களுக்கு மெயினாக ஒரு கேன்டீன் இருக்குது. அங்கே வந்து சாம்பார், ரைஸ், அந்த மாதிரி வந்து லஞ்ச் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அங்கே அவைலபிளாக வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சிலைக்கு கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா புல்லட் கார்ட்க்கு புக் பண்ணுற அந்த கவுண்டர். இங்கே தான் வந்து வெயிட் பண்ணுற அந்த ஸ்டாண்ட் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, அதனால தான் அதை வந்து கவர் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்களா மக்கள் எவ்வளோ பாக்கு மரங்கள், அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பிரம்மாண்டமாக அந்த ஜடைகளோட காட்சியளிக்கிற அந்த சிவனை பாருங்கள். அப்பா செம்ம உயரங்க, மலைகளை விட உயரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தூணில் வித்தியாசமான வந்து ஒரு செடியை பார்க்க முடியுது. அப்படியே வந்து சிவனை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள்.
அவரோட சைடு ஃபேஸே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இன்னும் நல்லா கிளியராக பார்க்கலாம். ஸோ லீவ் நாள்ன்றதுனால உங்களால் பார்க்க முடியுது, எவ்வளோ க்ரௌடிங்க வராங்கன்னு நீங்களே பாருங்கள். இங்கே வந்து சேஃப் சாயிலுக்காக நிறைய கவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அந்த நோஷனில் வந்து ஒரு ஈடுபாடு இருந்துச்சுன்னா இங்கே போய் நீங்கள் சைன் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து தெரிவிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க அன்றைக்கி நாளுக்கு எவ்வளோ க்ரௌடு வந்திருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். அப்பா அந்த சிவனோட சிலையை முழுசாக பார்க்கும்போது எவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு தெரியுங்களா, அவ்வளோ வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னவோ அந்த மலைகளுக்கு நடுவில் அவர் அமைஞ்சிருக்கிறதுனாலே என்னவோ அந்த இடத்துல இருக்கிறதே ஒரு தியானம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஈஷா யோகா போனால் கண்டிப்பாக வந்து 7:30 போல் லைவ் ஷோ போடுவாங்க, மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. நமக்கு தெரியாததுனால நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்பப்போ இருட்டிடுதுங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் போட்டிருக்க எல்லா விஷயமும் வந்துட்டு நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, ஆப்போசிட்டில் வந்து ஒரு இடத்துல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேமரா அலோடு இல்லை. ஸோ அது எல்லாமே வந்து அங்கே உங்களால் பார்க்க முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா அங்கே தியானலிங்கமும் அதுக்கப்புறம் வந்து ஆண்கள் குளிக்கிறதுக்கு தனியாக ஒரு சின்னதாக கட்டி விட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பெண்கள் குளிக்கிறதுக்கும் வந்து சின்னதாக வந்து கட்டி விட்டுருக்காங்க. இது தவிர்த்து வந்து யோகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கே வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்போசிட் சைடில், அதாவது ஆதியோகி சிலைக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அதையும் இங்கே வந்தீங்கன்னா. ஸோ கேமரா மட்டும் அலோட் கிடையாது. ஸோ உங்களோட பிலாங்கிங்ஸு, பேக்ஸு, கேமராஸு எல்லாமே வந்துட்டு அங்கே வந்து கவுண்டரில் வச்சுட்டு தான் போகணும், கவுண்டரில் வைக்கிறதுக்கும் ஃப்ரீ தான். ஸோ நம்ம வந்து ஆதியோகி சிலையை பார்த்துட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மாங்காய்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இளநீர்லாம் வந்து வச்சு வித்துட்டு இருந்தாங்க. நமக்கும் வந்துட்டு சரி இளநீர் குடிக்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு. என்னவோ தெரியல அங்கே உள்ள இளநீர்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா பெருசாக நிறைய தண்ணியோடு இருந்துச்சு. இங்கே சென்னையிலலாம் வந்துட்டு கொஞ்சம் அந்தளவுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நாம் அங்கே உள்ள இளநீரை டேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே உள்ள இயற்கை அழகுகளாக பிரிய விடைய சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.